Hi everyone, welcome back to my channel. In the video, I have a travel blog. Travel blog and I have a video on the family blog. That's why I have uploaded this video. So, this is my morning 8:30 flight San Francisco. So, early morning traffic is coming. I start 6 o'clock. Husband dropped me. First time வந்து நான் ஏர் இந்தியால வந்து ஃப்ளை பண்ணேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏர் இந்தியாவோட சர்வீஸ் ஏன்னா வந்து டெல்லியில் வந்து என்னோடய லக்கேஜ் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு டியூ டு சம் ரீசன் பவர் பேங்க் உள்ளே இருந்தது அதனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சென்னைக்கு வர்றதுக்கு வந்து 3 days ஆச்சு என்னோடய லக்கேஜ் வர்றதுக்கு ஸோ செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உள்ளே அந்த கேட் நம்பருக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இன்னும் 3 hours இருக்குது ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வராததுனால அவங்களுக்கு ஆஃபீஸ் போகணும் ஸோ என்னை ட்ராப் பண்ணிவிட்டு சீக்கிரமே போயிட்டாங்க ஸோ 11:30 தான் ஃப்ளைட் இங்கே இருக்கு திங் அது ஏர் இண்டியா இங்கே இருக்கு இந்த ஃப்ளைட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இண்டியாவில் போகிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஸ்டாப் வந்து டைரெக்டாக இந்தியா தான் இப்போ மற்ற ஃப்ளைட்னால் வந்து வேறு கண்ட்ரியில் தான் லேண்ட் ஆகும் அது ஸ்டாப் பட் இது வந்து டைரெக்டாக டெல்லி டெல்லி டு சென்னை ஏர் இண்டியாவில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃபுட் மட்டும்தான் சப்போஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா 4 meals வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இந்தியன் மீல்ஸ் தான் இருக்கும் பட் எனக்கு வந்து அது பெருசாலாம் ஒன்றும் தெரியல ஏன்னா இப்போ எமிரேட்ஸ்னாலும் வந்து இந்தியன் ஃபுட் இல்லைனாலும் பட் எனக்கு வந்து நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் பட் அது தவிர மற்றது எல்லாமே வந்து சீட் வந்து புஷ் பேக் சீட்டெல்லாம் அவ்வளோலாம் நல்லா இல்லை மற்ற ஏர்லைன்ஸில் இருந்த மாதிரி ஸோ நான் ஏன் இந்த ஏர்லைன்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 week முன்னாடி தான் நான் வந்து ஃப்ளைட் புக் பண்ணேன் ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது மற்றதெல்லாம் வந்து $2000 $3000 மேலே இருந்த எமிரேட்ஸ்லாம் ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்லலாம் வந்து வ்ளாக் பண்ண முடியல நான் வந்து நெக்ஸ்ட் டே 11:30 லேண்ட் ஆனேன் சென்னையில் அப்புறம் எங்கள் அண்ணன் என்னோடய கசன் எங்கள் அம்மா தான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இது வந்து என்னோட பெரியம்மா பையன் அது என்னோட கசன் இது வந்து என்னோட அம்மா ஸோ அங்கே இறங்கின உடனே நாங்கள் வந்து மெட்ராஸ் காஃபின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் அண்ணன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடி இறங்கின உடனே சென்னை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் எனக்கு வந்து அந்த லக்கேஜ் கிடைக்காது தான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது என்னோடய மெயின் லக்கேஜ் வந்து ஒரு லக்கேஜ் தான் வந்தது இன்னொரு லக்கேஜ் வந்து வர 3 days ஆச்சு ஹாய் எவ்ரி ஒன் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே நேற்று நைட் வந்து நான் லேண்ட் ஆனேன் இன்னைக்கு ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கு அது வந்து நான் அப்படி வ்ளாக் பண்ணுறத வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஐம் நாட் கம்ஃபர்டபுள் கேம்புக்கு முன்னாடி என்னால் பேசுகிறது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ நாங்கள் வந்து இப்போது லஞ்சுக்காக வந்து சாரி பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சவுகாபேட் போகிறோம் ஸோ டாக் வந்து ரெடியாக டாகல்ஸ்லாம் போட்டு பூரி பூரி நான் வந்து நம்ம ஊர் இட்லி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து இட்லி வடை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அண்ணன் வந்து பூரி அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட்லி ஆக்சுவலாக கார சட்னி எதிர்பார்த்து இந்த வரலை கட்டும் வந்து ஓகே ஸோ அட்டாக்கிங் இன் டூ ஃபர்ஸ்ட் வடை அப்புறம் இட்லி ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன் ஆக்சுவலாக டேடிக்கு வந்து வர முடியல ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் டேயே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அந்த லக்கேஜ் வந்து அதை நான் போய் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் தான் அங்கே இருந்து வாங்கணும் வேறு யாரும் வாங்க முடியாது அப்படின்றதுனால நான் அங்கே ஒரு 2 days அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன்
அப்புறம் நான் அந்த யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், சவுகாப்பேட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அண்ணன் வந்து சென்னையில் தான் இருக்கு, அண்ணன் வந்து என்னோட பெரியப்பா பையன். ஸோ அது வந்து நான் சவுகாப்பேட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் சவுகாப்பேட் பிளான் வச்சுருந்தோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே போவோம் அப்படின்னு. ரொம்ப சரியான வெயில், அதனால தான் என் ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் ஃபேஸெல்லாம் எனக்கு வந்து ரேஷஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து சவுகாப்பேட் போகணுன்றதுக்காக வந்திருக்கோம். பாரிஸ் கார்னரில் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஏன்னா சவுகாப்பேட்டுக்குள்ளே வந்து கார் போகாது, அப்படிதானே? சவுகாப்பேட்டுக்குள்ளே உள்ளே நடந்து போகிறதே கஷ்டம் இல்லை, நடந்து போகிறதே கஷ்டம். அதனால் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் எங்கே பார்க் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கேன் சவுகாப்பேட்டில் வந்து டிசைனர் சாரீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கே போயிடுவோம், இதுக்காக இன்னொரு டைம் வர முடியாது அப்படின்றதுக்காக பார்த்துட்ருக்கோம் எங்கே போகணும் அப்படின்னு. பார்க்கிங் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம், இல்லை இல்லைப்பா வாங்குவோம். சவுகாப்பேட்டை போகிறோம்னா கண்டிப்பாக வாங்கணும், வாங்காமலாம் இல்லை. பார்த்துட்டு வரக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் போகிறது வந்து டிசைனர் ட்ரெஸ் அண்ட் சாரீஸ் அப்புறம் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் மெயினாக போகிறேன். மற்ற குர்த்திஸ் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இல்லை மெகாமார்ட் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பிளான், நான் சவுகாப்பேட் போயிட்டு அவங்க கொண்டு கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்க்கிங்க்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ பிரைட்னஸ் இப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பாரிஸ் ஆக்சுவலாக பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹைகோர்ட் பக்கத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் சவுகாப்பேட் போனோம். பட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சவுகாப்பேட்டில் ரொம்ப கலெக்ஷன் இருக்க மாதிரிலாம் தெரியல. நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு டிசைனர் சல்வார் எடுத்தேன், அப்புறம் ரெண்டு குர்த்திஸ் எடுத்தேன். சாரீஸ்க்காக தான் நான் மெயினாக போனேன், ஆனால் எனக்கு ஒரு கலெக்ஷனுமே பிடிக்கல. ஆனால் இங்கே வந்து அந்த காக்காடா ஸ்வீட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் ஷாப் இருக்குது. ஸோ நாங்கள் சவுகாப்பேட்டில் முடிச்சுட்டு ஏர்போர்ட் போய் நாங்கள் லக்கேஜ்க்காக என்கொயர் பண்ணும்போது இன்னும் ஒரு நாள் கூட டிலே ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டில் தான் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே லக்கேஜ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சென்னை டு ட்ரிச்சி தான் போகிறோம். என்னோட கசின் வந்து அவ்வளோ ஸ்பீடாக 4.5 hours வந்துட்டான் ட்ரிச்சிக்கு. நடுவில் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்தோம் பெரம்பலூரில், டீ குடிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தோம். ஆக்சுவலாக அந்த ஹைவேல தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, கிருஷ்ண பவன் அப்படின்னு சொல்லிட்டு. டீ வந்து இந்த மாதிரி தான் வச்சாங்க அவங்க, நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருந்தது டீ. எங்களுக்கு எங்கள் கசன் கேட்டான், என்ன இப்படி தெரியுங்க டீ எங்கே அப்படின்னா, அவங்க வந்து இப்படி நேராக வச்சு கொடுத்தா அது ஆறிடுமா, அதனால் அதை
நல்லா வார்மாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சூடு ஆறாமல் இருக்கணும்ன்ட்டு இப்படி வச்சு கொண்டு வந்தாங்க. வெதர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஓனரும் ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. எந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க மீல்ஸ் இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இது வந்து பெரம்பலூரில் ஸ்ரீ கிருஷ்ண பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. டீயும் அங்கே பெரம்பலூர், அப்புறம் நான் வந்து எஸ்ஆர்எம்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ பெரம்பலூர் டு எஸ்ஆர்எம் வந்து ஒரு 15-20 minutes ஆகும். இதுதான் நான் ஒர்க் பண்ண காலேஜ், திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அப்புறம் வந்து காவேரி பிரிட்ஜ். நான் இங்கே இருக்கும்போது அவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த இதில், பிரிட்ஜில். இப்போ வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை, நல்ல ட்ரையாக இருந்தது. இந்த காவேரி பிரிட்ஜ் வந்து திருச்சியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். மார்னிங் வந்து வாக்கிங் போகிறவங்களாம் இதில் தான் போவாங்க. அவ்வளோ ட்ரையாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேரும் எங்கள் அம்மாவை தேடிட்டு வந்தோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தோம். எங்கள் அம்மா வந்து இதில் வந்து அங்கே வந்து ஏதோ திங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை காணோம், இவன் ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு இடத்துல தேடி, நான் ஒரு இடத்துல தேடி. இப்போ காணோம் எங்கே, எங்கள் அத்தை எங்கே. நாங்கள் நாலு பேரும் ஒவ்வொரு சைடு, மூணு பேரும் ஒவ்வொரு சைடு போய் தேடணும் காணோம். வந்துட்டு என் கசனுக்கு தான் மேரேஜ். ஸோ அப்போ மேரேஜ்க்கு வந்து நிறைய பேர் அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க. நான் வந்து 3 days முன்னாடி தான் மேரேஜ்க்கு, 3 days முன்னாடி தான் ரீச் ஆனேன். ஸோ திருச்சியிலே வந்து எஃப்எஸ்எம், திருச்சியில் இருக்கவங்களுக்கு எஃப்எஸ்எம் தெரியும். அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எல்லோரும் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா பையனுக்கு தான் மேரேஜ். ஸோ அன்னைக்கு வந்து அங்கே டின்னர் எல்லாருக்கும். அன்னைக்கு வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி தான் இருந்தது. எல்லா நான்வெஜ்ஜும் இருந்தது, ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கன், மட்டன், காடை. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ரிலேட்டிவ்ஸ் கூட, எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டிலாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ மேலே வந்திருக்கோம், கீழே எல்லாமே வேறு வேலை நடந்துட்டுருக்கு, அதனால நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னோடய ஒரு அக்காவோட பொண்ணு, இது இன்னொரு அக்காவோட பொண்ணு. இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்க, நீங்களும் பேசாத மாதிரி எப்படி எல்லாம் நிறைய பேர் ஷைட்டாக ரொம்ப ஷைட்டாக. ஆமாம், ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஷைட்டாக. அப்படிதானே, உங்கள் நேம் என்ன சொல்லுங்க, உங்கள் நேம் சொல்லுங்க. பயங்கரமா வரும். அப்புறம் இன்னும் கீழே வந்து தூங்கிட்டாங்க, பெரியம்மா பாட்டி எல்லாம் தூங்கிட்டாங்க. கல்யாண மாப்பிள்ள வந்து வெளியில எங்கே போயிருக்கான். ஸோ அவ்வளவுதான். இங்க ஒரு சொல்ல, நீங்க என்ன விளையாடுறீங்க, அம்மா என்ன நல்லா விளையாடுறாரு அப்படின்ற கடுப்பா வரும். ஏ, ஒரு மேட்ச் போட்டா வெளிக்கும் கேக்கியா இருக்கும். அதுதான் என்னோட அத்தை வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாங்க முடிச்சதுக்கு அப்புறம். அவங்களுக்கு யாரோ வந்து சீன் பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் மாமா வீடு எங்கள் வீடெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்கு. குரங்கு வந்து அவ்வளோ நிறைய இந்த மாதிரி வரும், வீட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு.
கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. உள்ள வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போகணும். அப்படி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து குரங்கு நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ராவல் அண்ட் ஃபேமிலி ப்ளாக். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், எடிட் பண்ண தான் தோணும் இல்லை. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.